हरे हरे महादेव की। ट्रेलरை காட்டணும், பாட்டெல்லாம் காட்டணும். ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா? பாட்டு பிடிச்சிருந்ததா? அப்போ கண்டிப்பாக அந்த படமும் பிடிக்கும் உங்களுக்கு. தட் இஸ் மை கேரண்டி. நான் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னா சந்தோஷ் கிட்ட தான் சொல்லணும். இந்த கதை வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கு, எங்கேயும் அப்படியே தாண்டி போச்சு. ஜஸ்ட் மிஸ், ஒரு நூலில் மிஸ் ஆன மாதிரி. ஆனால் டக்குன்னு கரெக்டாக இங்கே வந்து மாட்டிக்கிச்சு என்கிட்ட. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். படம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் சந்தோஷ் வந்து ஃபஸ்ட் டைம் என்கிட்ட என்னை மீட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் கதை சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு. சரி, அப்போ எப்படி டிசைட் பண்ணலான்னு யோசித்தேன். இந்த பாட்டை கேளுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். சரி, பாட்டை கேட்கலான்னு சொல்லி நம்ம பாலமுரளி சாரோட பாட்டை போட்டார், இந்த ஹரே ஹரே மகாதேவிக்கு. விழுந்து 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 சிரிச்சு எனக்கு கதையே தேவையில்லை, ஓகே ஐ கேன் டூ திஸ் மூவி அப்படின்ட்டு நான் முடிவுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு கதையை கேட்கலான்ட்டு சொல்லி கதையும் கேட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் பிகாஸ் ஆஃப் தட் ஐ மேட் அ ஃபென்டாஸ்டிக் டிசிஷன் வித் திஸ் மூவி. ஐ காட் டு ஒர்க் எல்லாமே ஒரு யூத்ஃபுல்லான க்ரௌட் கூட ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. அண்ட் தட் ரியலி பெப் மீ அப், எனக்கு ஒரு புது எனர்ஜி கொடுத்தது. அண்ட் டெஃபினெட்லி இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அண்ட் ஐ காட் டு மீட் பீப்புள் தட் ஐ ஒர்க் வித் பிஃபோர், மைல்ஸ் அமீனா மாதிரி, சதீஷ் மாதிரி. தீஸ் ஆர் ஆல் பீப்புள் ஐ ட்ராவல்ட் வித் பிஃபோர். இவங்க கூட எல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஐ காட் டு மீட் தம் அகேன். ஐ காட் டு மீட் நியூ பீப்புள், இப்போ ஆர்கே சுரே சார், ரவீனா, எல்லாரும் ஐ காட் டு மீட் ஆல் ஆஃப் தெம். ஆனால் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எனக்கு அந்த டைமில் வந்து கொஞ்சம் டவுன்ஃபாலில் தான் இருந்தேன். ஸோ அப்போ ஒருத்தர் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஹோப் கொடுத்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாரு. அது வந்து நன் அதர் தென் மை ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா சார் அண்ட் தங்கம் சிந்துமாஸ் தங்கராஜ் சார். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு நன்றி சொல்லணும் நான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக திஸ் இந்த படம் வந்து ஐ தரோலி என்ஜாய். எவ்ரி டே நான் அவ்வளோ சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் எல்லாமே சிரிக்க வச்சுட்டே இருந்தாங்க. அண்ட் தட் ஆல் கிரெடிட் கோஸ் டு மை அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் ஃபார் திஸ் மூவி, ஆல் த டெக்னீஷியன்ஸ், ஆல் த கேமராமேன், எவ்ரிபடி. அண்ட் இந்த படத்தில் வந்து சொன்ன மாதிரி ஐ வாஸ் வெரி த்ரில்ட் வித் த நியூ லுக் தட் வாஸ் செட். அண்ட் கண்டிப்பாக என்னை இவ்வளோ அழகாக காட்டினதுக்கு செல்வகுமாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அண்ட் எஸ், அவர் வந்து இவ்வளோ கலர்ஃபுல்லாக காட்டியிருக்காரு, இவ்வளோ நல்லா காட்டியிருக்காரு. அண்ட் படமே சாங் எல்லாமே சேர்த்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் டெஃபினட்டாக இந்த டீம் கூட மறுபடியும் ஒர்க் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு பி ஒர்க்கிங் வித் தி எக்ஸாக்ட் சேம் டீம். ரெண்டாவது படம் வி ஆர் கோயிங் டு ஹிட் த ஃப்ளோர்ஸ் வெரி சூன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். அண்ட் டு ஆல் மை ஃபேன்ஸ், இன்னைக்கு காலையில் ஒரே ஒன்று சொல்லணும். இன்னைக்கு காலையில் வந்து நான் உங்களை எல்லாம் சந்தித்தேன். அண்ட் எனக்கு தெரியாமல் ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்துருந்தீங்க. அது என்னோட பிறந்த நாள்னு ரெண்டு நாளில் வரப்போகுது. அண்ட் எனக்காக அவங்க வந்து என்னை மீட் பண்ணி ஒரு 25 kg கேக் கொண்டு வந்து எனக்காக வெட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு பாசம் நான் பார்த்ததே இல்லை. இது திஸ் இஸ் உண்மையாக ஃபேமிலினா நீங்கள் தான் எனக்கு ஃபேமிலி, நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட். எப்போ நான் ஃபஸ்ட்டு கடை ஸ்டார்ட் பண்ணலன்னு இப்போ வரைக்கும் என்னை கைவிடாமல் இப்படி இருக்கீங்க பாருங்கள். உங்களுக்காக ஒரு பெரிய நன்றி கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.